ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ பரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிக்காவுக்கும் சரி, பூமிக்காவோட அத்தைக்கும் எந்த ஆபத்தையும் ஆறுமுகத்தால் உருவாக்க முடியாது. வருண் இருக்கிற முடிக்கும் ஆறுமுகம் வந்து பூமிக்காவையும் அவங்க அம்மாவையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பூமிக்காவும் சரி, பார்வதியும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. பூமிக்கா இந்த கேஸை நம்ம நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ற கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவும், தன் பேர பிள்ளைங்க நல்லபடியாக பொழைச்சி வந்ததுக்காக கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அங்கே சிறப்பாக பூஜை பண்ணி நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த சந்தோஷத்தோடைய பூமிக்காவும் சரி அவங்க அத்தையும் வராங்க. இந்த நிலையில் வாசிக்கு ஆல்ரெடி பிளான் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆறுமுகமும் அதுக்கேற்றாப்பில் ஆள்களை செட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் புது ட்விஸ்ட்டாக அமைஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமிக்கா மட்டும்தான் தனியாக வருவா. ஸோ பூமிக்கா மட்டும்தான் ஆறுமுகத்தோட டார்கெட்டு. ஆனால் கூட வந்து பார்வதி வந்தது வாசிகியால் எதிர்பார்க்கவே முடியல. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவாச்சு, பூமிக்கா பற்றி அவங்களுக்கு பெருசாக கவலை கிடையாது. பட் தான் அம்மா மேலே வாசிகிக்கு ரொம்ப அன்பு அதிகமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப பதறாங்க. இதனால தான் டக்குன்னு ஆறுமுக ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ எங்கள் அம்மா வராங்க, பூமிக்கா மட்டும் இல்லை, பிளானில் சின்ன சொதப்பலாயிடுச்சு, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அங்கிள்னா, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா ஆறுமுகத்துக்கு அவரை பற்றி மட்டும்தான் யோசிப்பார். நான் போட்ட பிளான்ல எந்த சேஞ்சும் கிடையாது, அந்த பூமிக்காவை காலி பண்ணுவேன், அதுக்காக நான் யாரை பற்றி யோசிக்க மாட்டேன்ட்டாங்க. இதில் வாசிக்கு பயங்கர டென்ஷன், ஏன்னா அவங்க அம்மாவாச்சு, அந்த பதட்டத்தோடு தான் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க, கார் பயங்கரமாக வேகமாக வருது. பூமிக்கா பார்த்துட்டு ஐயோ அத்தையை காப்பாற்றலான்னு நினைக்கிறாங்க. கடைசீட்டில் பார்த்தா பார்வதிக்கு செம அடி விழுந்துருச்சு. அவங்க ரொம்ப வந்து அடி அதிகமாகிருக்கு, கண்டிப்பாக அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருப்பாங்க. இன்னொரு சைடு பூமிக்காவுக்கும் சரி இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு பின்னாடி வந்து கவிதா கேஸில் பெரிய லெவலில் மாட்டிகிட்டு இருக்கிறது ஆறுமுகம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி ஆறுமுகம் தான் இருப்பார் அப்படின்ற நிலையை பூமிக்கா தெரிஞ்சு ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போவாங்க. ஏன்னா தான் அத்தை இந்த நிலைக்கு ஆளாக்குனவங்கள கண்டிப்பாக பூமிக்கா சும்மா விட மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.